மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் அசோக் பிஎஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ரைடு தான் வந்து ஒரு மார்னிங் ஒன் டே மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாரி. ஆக்சுவலாக சாட்டர்டே ஸ்டே நேற்றுக்கே கிளம்பிட்டு சாட்டர்டே ஸ்டே பண்ணிட்டு சண்டே வரலாம்னு பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாட்டர்டே நேற்று பிஸியாக இருந்ததுனால சண்டே மட்டும் சரி ஒன் டே ட்ரிப்பாக போகும்னு சொல்லிட்டு ஒரு நாலு பைக்கு ஹைனஸ்ஸு அப்புறம் வந்து 350 ஆர்எஸ் ரெண்டு கேடிஎம் 390 அட்வென்ச்சர். ஸோ நாலு பைக்கில் நாலு பேர் எங்கே வந்திருக்கோன்னா நாகர்கோவில் டு தேன்மலா. தேன்மலை வந்து திருவனந்தபுரம் அந்த சைடு வழியாக வந்து தேன்மலை வந்து தேன்மலையில் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த அச்சங்கோயில் ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று இருக்குது. அச்சங்கோயில் தேன்மலை டு தென்காசி போடையில் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரோடு நம்ம வால்பாறை அத்திரப்பள்ளி மாரி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரோடு, ஸோ அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அடுத்தது அப்படி தென்காசி அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குற்றாலம் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அங்கேயும் குளிச்சுட்டு அப்படியே ரிட்டன் இன்றைக்கி நான் ஈவினிங் ரிட்டன் போகிறது இதான் பிளான். ஒன் டே ட்ரிப்பு. ஸோ அந்த பிளாக் தான் பார்க்குறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோட வீடியோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரிப் போகிறது இந்த மாதிரி விலாகிங் அண்ட் ரோட் ட்ரிப் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ரூட் மேப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட பிளான் என்னென்னா நாகர்கோயில் வந்து கிளம்பி அப்படியே ட்ரவுன்ற பக்கத்தில் ஓடி வந்து தேன்மலாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே அந்த 13 கண் பாலம் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து புனலூர் வந்து புனலூர்லேருந்து அச்சங்கோயிலுக்கு ஒரு ரூட் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கோணி வளையவும் போய் வரலாம் பட் புனலூர்லேருந்து கொஞ்சம் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அச்சங்கோயில் அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரோடு கவர் பண்ணாது வந்து அத்திரப்பள்ளி அந்த இதுமாரி இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ரோடு வளைய வந்து அப்படி செங்கோட்டை வந்து அப்படி ரிட்டன் தென்காசி அப்படி கலக்காடு வழியாக வந்து திருநெல்வேலி வர மாட்டோம், கலக்காடு வந்து அப்படி நாகர்கோயில். இதான் எங்களோட ரூட் மேப். ஸோ எப்படி இருக்குது என்ன மாரி எல்லாம் போகிறோம் என்ன மாதிரி வரோங்கிறத அப்படி ஃபர்தராக எங்களுக்கு கூட கண்டினியூ ஜேர்னியில் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து தேன்மலாவோட டேம். இங்கே வந்து போட்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் போகிறாங்க. நம்ம நாங்கள் போட்டிங் போகலை. ஸோ இது இந்த டேமில் தான் அப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் ஒன் ஹவர் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டேம் வியூ, அந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்குறேங்க இப்போ. ஸோ தென்மலைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன ஜஸ்ட் இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்குது தென்மலாவுக்கு. இந்த வெயிலுக்கு இதம்மா பயணி குடிக்கலாம். இப்போ நம்ம தேன்மலையில் வந்து ஒரு முக்கியமான அட்ராக்ஷன், இது வந்து 13 கண் ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது 13 இது வரும் மேலே வந்து ட்ரெயின். ஸோ தென்காசி டு தேன்மலை அந்த கேரளா டு தமிழ்நாடு கனெக்ட் ஆகிற ட்ரெயின் ட்ராக் மேலே போகும். கீழே இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு ரிவர் ஒன்று போகுது. ஸோ இது வந்து அப்படியே பயங்க சூப்பராக இருக்குது இந்த ஆர்ச்சி. இது ஒரு மெயின் அட்ராக்ஷன், நிறைய ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த ஆர்ச்சிக்கிட்ட தான் இருக்கும். நம்ம பைக் லைன் அப்போ பாருங்கள், ஹைனஸ்ஸு ஆர்எஸ்ஸு ரெண்டு ஏடிவி 390 ஏடிவி.
நம்ம புனலூரில் இருக்க அந்த டனல், அந்த 13 கண் டனல், அதில் மேலே ஏறி வந்தோம். ஒரு ரயில்வே ட்ராக்ன்ற ஒரு டனல் இருக்குது, அதான் பார்க்குறோம். ஏதாவது ட்ரெயின் வந்துச்சுன்னா இறங்கி ஓடிடணும். அச்சங்கோயில் ஒரு பாறை ஸ்ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பயங்கர த்ரில்லிங். நம்ம வால்பாறை அத்திராப்பள்ளி மாதிரியே நல்ல த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த ரோடு ஏகப்பட்ட எலிஃபென்ட் கிராசிங் ஜோனு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. எலிஃபென்ட் கிராசிங் ஆனால் ஒரு அருகேயும் இருக்குது. நம்ம லக்கு நமக்கு எப்போவுமே என்ன வராது, ஆனால் இன்னைக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, மேபி ஒரு 1 ஹவர் 2 டேஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இப்படி தான் மேலேருந்து இறங்கி இப்படி கீழே தண்ணி குடிச்சுக்கிட்டு இந்த வழியாக ஸ்மெல் வருது பார்த்திங்களா. யானை விட்டோட சொல்லிட்டு இறங்கிட்டு தண்ணி குடிச்சு வருது. கொஞ்சம் பக்கத்தில் நிறைய யானைகள் நடமாட்டம் இருக்குது. இங்கேயே நிறைய கிடக்குது. இதெல்லாம் வந்து 1 ஹவர் 2 டேஸ் முன்னாடி தான் வந்துருக்கு. இல்லைன்னா நேற்று நைட்டு வந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது.